வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி விஷ்ணு விஷால் நடிச்சு செல்லா ஐயாவு டைரக்ஷன் வந்திருக்க கட்டா குஸ்தி படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம். 15 நாள்ல கத்துக்கிறது என்ன பருப்பு சாம்பார் குஸ்திடா. நேச்சுரல் ஜெயிக்க நல்ல வேடிக்கை பார்த்தா போதும். இதை நல்ல வேடிக்கை பார்க்குறியே. கட்டா குஸ்தி இது ஒரு ஹிட் படம். இந்த வாரம் வந்த படங்கள்லேயே ஒரு ஹிட் படம் கிடையாது. கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்த தமிழ் படங்களில் லவ் டுடேக்கு அப்புறம் இதுதான் ஒரு சரியான ஹிட் படம். அதனால் ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டிட். நீ தனியாக படம் பார்க்க வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, இல்லை குடும்பங்களோட படம் பார்க்க வந்தாலும் சரி, படம் பார்க்கும்போது பல இடங்களில் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, படத்தை நல்லா ரசிச்சு பார்ப்பீங்க, படம் முடியும் போது நல்ல படம்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போவீங்க. அப்படி ஒரு தரமான படம். விஷ்ணு விஷால் தன்னோட சினிமா கேரியரில் உண்மையிலே ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காருன்னா அதில் நம்பர் ஒன்ல இருக்கிறது ராட்சசன், நம்பர் டூல இருக்கிறது வெனிலா கபடி குழு. இந்த 13 வருஷம் சினிமா வாழ்க்கையில் நம்பர் த்ரீல வந்திருக்க படம் இந்த கட்டா குஸ்தி. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அவர் நடிச்ச இந்த படம் நல்லா இருக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னு. நான் சொல்றது உண்மையிலே எல்லா தரப்பு மக்களும் ரசித்த ஒரு படத்தை பற்றி பேசுகிறேன். நான் சொன்ன இந்த மூணு படங்களுமே இவரோட முகத்துக்காக ஓடலை, இந்த ஹீரோ நடிச்சிருக்காங்கன்னு யாரும் போய் பார்க்கல. ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைக்கதை, படத்தில் இவரை தவிர்த்து மற்ற கேரக்டருக்கு இருந்தால் இம்பார்ட்டன்ஸ், அந்த டேரக்டரோட உழைப்பு, ஃபிலிம் மேக்கிங்காக படங்கள், இந்த படமும் அந்த தரத்துக்குள்ள தான் வந்து சேரும். இந்த படத்தில் அவர் ஒரு ஹீரோவாக பிளே பண்ணல, ஒரு நல்ல கேரக்டராக பிளே பண்ணியிருக்காரு. படத்தில் அவர் நிறைய கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக இந்த படம் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படம். படத்தோட மெயின் லீட் யாருன்னா இந்த படத்தோட ஹீரோயினான ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் சொல்லணும். அடுத்து இந்த படத்தில் வர முக்கியமான ஹீரோவான கருணாஸ் சொல்லலாம். இவங்களாம் இந்த படத்தை வேற தளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியே ஒரு நல்ல தரமான கதை திரைக்கதையை தேர்ந்தெடுத்தா விஷ்ணு விஷால் இந்த சினிமாவில் நல்லா சர்வைவல் பண்ணலாம். ஆனால் நான் தான் இந்த படத்தை ஹீரோ, எனக்கு தான் நிறைய சீன்ஸ் வைக்கணும், அப்புறம் இந்த காசு கொடுத்து பெய்டு ப்ரொமோஷனாக பண்ணுவார். இப்போ கூட நீங்கள் இந்த எஃப்ஐஆர் படத்தோட ட்ரெய்லரு இந்த ரிவ்யூலாம் போய் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவே காசு கொடுத்து பல சில்லற வேலையை பண்ணியிருப்பார். ராட்சசன்னா மாசு, ஆனால் எஃப்ஐஆர்னா பக்கா மாசு அப்படின்னு கமெண்ட் போடுவார் பாருங்க. அந்த கமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். ராட்சசனோட நல்லா இருக்குது அப்படிலாம் இருக்க முடியாதே அப்படின்னு நினச்சா, ராட்சசனில் அவர் ஒரு ஆக்டர், ஆனால் எஃப்ஐஆர் படத்தில் அவர் ஒரு ப்ரொடியூசர். ஸோ தன்னைத்தனே பீத்திக்கிற விளம்பரத்தை அவர் பண்ணார். இன்றைக்கி இந்த கட்டா குஸ்தி கூட ஒரு முக்காவாசி படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பழைய மாதிரி விஷ்ணுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு. இந்த படத்தோட ஹீரோ நான் தான், என்னை வச்சு தான் எனக்கு படத்தை முடிக்கணும், நான் தான் சண்டை போடணும், எனக்கு ஒரு வில்லன் வேணும்ட்டு அது வரைக்கும் ஹைலைட்டாக காட்டியிருந்த ஹீரோயினத்துக்கு ஓரம் வச்சுட்டு இவருக்கு பக்க பக்கமாக டயலாகு, ஃபைட்டு, சென்டிமெண்ட்னு வச்சு படத்தை முடிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் கூட ஹீரோயினை வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு அவ்வேஷன் மிங் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அபோவ் அவரேஜ் ஹிட் கேட்டகரியில் வந்து நிற்குது. என்னதான் இருந்தாலும் இந்த படத்தோட இயக்குனர் இதுக்கு முன்னாடி சிலுக்கு ஓர்பட்டி சிங்கன்னு ஒரு படம் எடுத்தார்ல, அதே ஞாபகத்தில் கடைசி அரை மணி நேரம் அதே மாதிரி எடுத்து வச்சு சொதப்பிட்டாரு. இப்படி கேவலமாக அந்த படத்தை முடிச்சதால சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படத்தை பரவாயில்ல ஒரு ஸ்லீப்பர் ஹிட்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி விட்டார். நிச்சயமாக இந்த கேவலமான வேலையில் விஷ்ணு விஷாலுக்கு பங்கு இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தெலுங்கு ஹீரோனா ரவிதேஜா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்குன்னு இது மூலம் நல்லா புரியுது. சரி, இந்த படத்துடைய கதை என்ன பார்க்கலாம். கதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், விசுவோட மணல் கயிறில் என்ன கதையோ அதே கதை தான். அதில் தான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு ஒரு 8 கண்டிஷன் போடுவார். இந்த படத்தில் 2 கண்டிஷனாக போடுறாரு. கட்டிக்கு போகிற பொண்ணுக்கு முடி ரொம்ப நீளமாக இருக்கணும், இடுப்பு கீழே வரைக்கும் தலைமுடி தொங்கணும், இது ஒன்று. ரெண்டாவது தன்னோட கம்மியாக படிச்சிருக்கணும், ஏன்னா ஒரு 8வது தான் படிச்சிருப்பாரு. அதனால ஒரு 7வது வரைக்கும் படித்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனால் இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு கிராஜுவேட், ஸ்போர்ட்ஸ் உமன், ரெஸ்லர், மண்டையில் முடிய இருக்காது, பாய்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. கோவன் வந்தால் 10 ஆம்பளைங்க வந்தாலும் யோசிக்காமல் மூஞ்சி முகரை பேர்த்து தள்ளுற பெரிய சண்டைக்காரி. எப்படியோ ஏமாற்றி விஷ்ணு விஷ்ணு தள்ள கட்டி வச்சிடறாங்க. அவங்களும் ஒரு அமைதியான குடும்ப பாங்கு பொண்ணு மாதிரி படத்தோட இன்டர்வல் வரைக்கும் பல இடங்களில் ஹீரோ அவங்கள காண்டாக்குனாலும் பூமாதேவி மாதிரி பொறுத்து பொறுத்து ஒரு அமைதியான குடும்ப பெண்மணியாக வாழ்ந்து காட்டுவாங்க. ஆனால் இன்டர்வலில் ஒரு மிகப்பெரிய ரவுடி ஊர் திருவிழாவில் ஹீரோவை கொலை பண்ண வரும்போது 1000 பேர் முன்னாடி அட்டகாசமான குஸ்தி சண்டையை போட்டு ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றுற மாதிரி சீனை வச்சு என் புருஷன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடுங்குடா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டயலாக் போட்டு இன்டர்வல் போடுவாங்க. வீரம் படத்தில் அஜித் பேசுற டயலாக் இது. விஷ்ணு விஷாலுக்கு மான மரியாதை போய் ஊர் மக்கள் முன்னாடியே கூணி குறுகி இப்படி பொண்டாட்டி கையில உசுறு காப்பாற்றப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி அந்த சீனை முடிப்பாங்க. தியேட்டர்ல படம் பார்த்த அத்தனை பேரும் கைத்தட்டி ரசித்த சீன் அது. இது என்ன மாதிரியான படம், இந்த படம் இவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்னு யாருமே இந்த படத்தை எதிர்பார்த்து வந்து பார்க்கல. ஆனா இந்த படத்தோட இன்டர்வெல்லே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிடைச்சது. படம் சூப்பரா இருக்குல்ல அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாம் கேண்டீனில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கேயே தெரிஞ்சுக்கங்க இது ஒரு வெற்றி படம்ட்டு. இந்த படம் ஃபுல்லாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, பெண்கள் எப்பேற்பட்ட உன்னதமானவர்கள், உழைப்பாளிகள், அவங்கள மென்மேலும் வளர விடணும்னு பெண்ணியத்தை போற்றி புகழ்கிற மாதிரியான படம் தான் இது. ஆனால் அதுக்குன்னு பாரஞ்சு திட்ட நட்சத்திரம் நகர்கிறது படம் மாதிரி பைத்தியகார பெண்களை பற்றி பெருசாக பேசுகிற மாதிரிலாம் எடுக்கலை. நிஜ வாழ்க்கையில் எல்லா ஆண்களுமே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பெண்ணியத்தை காமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற எண்ணம் இந்த படம் பார்த்தா நமக்கு வரும். ஆனால் அந்த நட்சத்திரம் நகர்கிறது ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னத்தை குடும்பம் நடத்துறது, கடைசியில் பைத்தியக்காரனை தான் அலையணும். நம்ம ஊரில் பெண்ணியத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகராக ஆணவமாக வாழ்ந்தால் அது பெண்ணின்னு நினைக்கிறாங்க. நீ ஆண்களோட
கூட பெரிய ஆளா வாழலாம், ஆனா இங்க ஆண்கள் பொறுக்கித்தனம் பண்ணாலே காரி தூப்பாங்க. அவங்களே பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் வாழ்ந்தாங்கணும். ஆனா இங்க பெண்கள் என்ன நினைச்சிருக்காங்க, ஆண்கள் பண்ற பொறுக்கித்தனத்தான் நாங்க பண்ணா என்ன தப்புன்னு கேக்குறாங்க. அது ஆண்களுக்கே தப்பு தான், அப்ப பெண்களுக்கு என்ன சொல்றது? இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கையாண்டிருக்காரு டைரக்டர். இந்த படத்துல பெண்களுக்கு சாதகமா நிறைய டயலாக் சீன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சீன் கூட ஏத்துக்க முடியாம இல்ல, எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுது, ரசிக்க முடியுது, சிரிக்க முடியுது. உதாரணத்துக்கு கல்யாணம் ஆன பெண்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஆண்கள்லாம் எப்படி புருஷாலாம் எப்படின்னு பேசுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு ஆண்கள் கூட்டம் ஒரு ஆத்தோரமா உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டிங்களாம் எப்படி பொண்ணுங்களாம் எப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க. கல்யாணம் ஆனவங்க யாரா இருந்தாலும் அந்த சீனை பார்க்கும்போது தண்ணியோ கூல்ட்ரிங்கோ வாயில வச்சுக்காதீங்க, ஏன்னா பொழிச்சுன்னு எதிரில் உட்காந்து மேலே துப்பிடுவீங்க, அப்படி ஒரு குபீர் சிரிப்பு வரும். உதாரணத்துக்கு கருணா சொல்லுவார், பீரோ திறந்தா நம்ம துணி வைக்கிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ புடவையை வாங்கி சொறி வச்சிருக்காளுங்க, ஆனால் எந்த நேரமும் இந்த நைட்டியை போட்டே திரியிறாளுங்க. இவளுங்க நைட்டியில் பார்க்கும்போது எங்கேயாச்சும் நமக்கு அவளுங்க மேலே ஆசை வருதா அப்படின்னு. அதுக்கு கவுண்டர் அந்த பக்கம் கூட்டத்தில் லேடிஸ்னால் சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நைட்டியை போட்டிருக்கேன் நைட்டியை போட்டிருக்கேன்னு திட்டுறானுங்க. அப்படியே புடவை கட்டிட்டு வந்தால் பிரித்து மேய்ஞ்சிருவானுங்க. இவனுங்க கூட படுத்து ஒரே ஒரு பிள்ளையை பேக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த சீன்ல பொம்பளைங்க சிரிச்சாங்களா இல்லையா? தியேட்டர்ல படம் பார்த்த அத்தனை ஆம்பளைங்களும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஐயோ மானத்தை வாங்குறாளே அப்படின்னு கல்யாணம் ஆன அத்தனை ஆண்களும் அவங்கள பார்த்தா அந்த பொம்பளைங்க சொல்கிற மாதிரி வெட்கப்பட்டு கூணி குறுகி விட்டார்கள் தியேட்டர்லேயே. அப்படி ஒரு வயிறு வலி சிரிப்பு வந்துச்சு தியேட்டரில் அந்த சீனில். ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி வாய் விட்டு சிரிச்சு. லவ் டுடேல இந்த வேலையை பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாக நிறைய காமெடி இருக்குது, குடும்பத்தோடு பார்த்து மகிழுங்கள். அதுவும் குறிப்பாக அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு நம்ம ஒரு அவ்வேஷன் மிக பார்த்த ஃபீலே வந்தது. உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 100க்கு 80 மார்க் கொடுக்கலாம். லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா நிச்சயம் இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் கொடுத்துருக்க முடியும். இருந்தாலும் 2.5 படத்தில் 2 மார்க் நம்மளை சிரிக்க வச்சாங்களே, அதுக்கே மிகப்பெரிய பாராட்டுகள். அடுத்த படத்தில் சந்திப்போம். டேய் நீயா எங்க வந்த? தொட்டுட்டு போ வந்தியா? தொடரா தொடரா தொட்டுட்டு போறா. என்னடா தலைய தொடர? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாரா? விட்டுடா விட்டுடா.